வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். உளுந்து சாகுபடிக்கு 100% மானியம் அறிவிப்பு. சூரிய கூடார உலர்த்தி நிறுவ 40% மானியம். நவீன விவசாயிகளுக்கு ₹2,00,000 பரிசு அறிவிப்பு. யார் விண்ணப்பிக்கலாம்? PM கிசான் பயனாளிகள் தொடர்ந்து 13வது தவணை பெற E-kyc கட்டாயம். வேளாண் உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் வட்டி தள்ளுபடியுடன் கடன் வசதி. பிரதம மந்திரி மந்தன் யோஜனாவில் இருப்பு மற்றும் பிற விவரங்களை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை அறிக. கோவில் நிலங்களுக்கு டெண்டர் விடுவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. இந்தியாவின் பருத்தி ஏற்றுமதி முடக்கம். இந்தியாவின் முதல் தனியார் விவசாய மண்டி. வானிலை தகவல். செய்திகள் வாசிப்பது தெய்வ விந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். திருவாரூரில் உளுந்து சாகுபடிக்காக தெளிப்பு நீர் பாசன மானியம் வழங்கப்படுகிறது. இது குறித்து நீலமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் திட்ட விஞ்ஞானி செல்வமுருகன் தெரிவித்துள்ளதாவது, உளுந்து சாகுபடிக்கு 100% மானியத்துடன் உளுந்து திட்டம் செயல்படுத்த தயாராக உள்ளது. இந்த திட்டத்தில் விதைகள், உரங்கள் மற்றும் நடமாடும் நீர் தெளிப்பான் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற குறைந்தபட்சம் 1 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள பயனாளிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இதில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வட்டார விவசாயிகள் பயன்பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கையில் அதிகமாக கிடைக்கும் சூரிய ஆற்றலை கொண்டு கொப்பரை தேங்காய், எள், நிலக்கடலை, முருங்கை இலை போன்ற வேளாண் விளைபொருட்களை சுகாதாரமான முறையில் சீராக உலர்த்தி விற்பனை செய்வதன் மூலம் அதிக வருமானம் ஈட்டிட தனிப்பட்ட விவசாயிகள் விவசாய குழுக்களுக்கு 40% மானியத்தில் 400 முதல் 1,000 சதுரடி வரை பாலிகார்பனேட் தகடுகளுடன் கூடிய சூரிய கூடார உலர்த்தியை நிறுவுவதற்கு 40% மானியம் வழங்கப்படும். வட்டார அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க மானியம். சிறு குறு விவசாயிகள் குழுவாக ஒருங்கிணைந்து வட்டார அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையம் நிறுவ ₹25,00,000 மதிப்பீட்டில் அமைப்பதற்கு 40% மானியம், அதிகபட்சமாக ₹10,00,000 வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலி மூலமாகவோ அல்லது திரையில் தோன்றும் இளையதளத்தின் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் உயர் மகசூல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு பல வகையான விருதுகளை அறிவித்துள்ளது. அந்த வகையில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக ₹2,00,000 பரிசு வழங்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்பரிசினை பெறுவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகள் அனைவரும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விண்ணப்பதாரர்கள் உழவன் செயலி மூலம் குறிப்பிட்ட படிவத்தில் ₹100 பதிவு கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். PM கிசான் பயனாளிகள் 12வது தவணையை தொடர்ந்து 13வது தவணை தொகையினை பெறுவதற்கு E-kyc எனும் ஆதார் எண் பதிவு கட்டாயம் என முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே PM கிசான் பயனாளிகள் தங்கள் ஆதார் எண் பதிவை பொது சேவை மையம் மூலமாக பதிவு பூர்த்தி செய்யலாம் அல்லது தங்களது கைபேசியில் pmkisan.gov.in என்னும் இணையதளத்தின் மூலமாக தாங்களாகவே ஆதார் எண்ணை பதிவு செய்து கொள்ளலாம். வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் என்பது ₹1,00,000 கோடி நிதியுடன் வேளாண் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்த முன்வரும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் வங்கிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களுக்காக செயல்படுத்தப்படும் கடன் உதவி திட்டமாகும். இத்திட்டமானது 2020-21 முதல் 2032-33 வரை செயல்படும். இத்திட்டம் மூலமாக வட்டி சலுகையுடன் கடன் வசதி, தகுதியுள்ள கடன் வழங்கும் நிறுவனங்கள், அறுவடைக்கு பின் மேலாண்மைக்கான உட்கட்டமைப்புகளுக்கு கடன் வசதி, சமுதாய வேளாண் கட்டமைப்புகளுக்கு கடன் வசதி என பல திட்டங்கள் உள்ளன. பிரதம மந்திரி மந்தன் யோஜனா திட்டம் ஆகஸ்ட் 2014
தொடங்கப்பட்டது. தற்போது வேறு கணக்குகள் இல்லாத இந்திய குடிமகன் இந்த திட்டத்தின் கீழ் எந்த வங்கி கிளை அல்லது வணிக நிறுவர் விற்பனை நிலையத்திலும் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்கை தொடங்கலாம். இக்கணக்கு இருப்பவர்கள் PFMS போர்ட்டலான அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட்டு தங்கள் கணக்கை சரிபார்க்கலாம். மேலும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து திரையில் தோன்றும் கட்டணமில்லா எண்ணிற்கு மிஸ்டு கால் செய்வதன் மூலம் உங்கள் கணக்கை சரிபார்க்கலாம். பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோவில் குத்தகைக்கு விடப்பட்ட விவசாய நிலங்களை பராமரிக்க டெண்டர் விடப்பட்டதை கண்டித்து கோயில் நிர்வாக அலுவலகத்தில் விவசாயிகள் புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் நிலத்தில் குத்தகைக்கு எடுத்து குத்தகை தொகையை செலுத்தி பல ஆண்டுகளாக விவசாயிகள் விவசாயம் செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அசல் குத்தகைதாரர்களில் பெரும்பாலோர் இறந்துவிட்டனர். தற்போதைய வைத்திருப்பவர்கள் சந்ததியினர் மட்டுமே. சிலர் நிலத்தை மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள். சில விவசாயிகளுக்கு குத்தகை ஒப்பந்தமும் காலாவதியாகிவிட்டது. இந்நிலையில் நிலத்தை பராமரிக்க டெண்டர் விட கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது. எனவே விவசாயிகள் தங்களது நிலத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. புதிய பருத்தி அறுவடை கடந்த மாதம் தொடங்கியது. ஆனால் பல விவசாயிகள் விற்க விரும்பவில்லை. கடந்த சீசனை போலவே விலை உயரும் என்ற நம்பிக்கையில் பருத்திகளை பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று இந்திய பருத்தி சங்கத்தின் CAI தலைவர் அதுல் கனத்ரா கூறினார். விவசாயிகள் தங்களது கடந்த பருவ பருத்தி பயிருக்கு சாத்தியமே இல்லாத விலையை பெற்றனர். ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. உள்ளூர் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் புதிய பயிருக்கு அதே விலை கிடைக்க வாய்ப்பில்லை என்று கனத்ரா கூறினார். இதன் காரணத்தினால் இந்திய வர்த்தகர்களால் பருத்தி ஏற்றுமதி செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். நாசிக் மாவட்டத்தில் உள்ள திண்டோரியில் தனியார் விவசாய மண்டி சந்தை அமைப்பதற்கான உரிமத்தை நாட்டிலேயே முதல் முறையாக FPC பெற்றுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட 100 ஏக்கர் பிரத்யேக சந்தையிடம் சேமிப்பு கூடம் செயலாக்கம் மற்றும் ஒரே கூரையின் கீழ் பேக்கேஜிங் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கான விருப்பங்கள் கள வர்த்தகத்தை சட்டப்பூர்வமாக்குதல் மற்றும் விவசாயிகளின் உரிமை போன்ற பல அம்சங்களை கொண்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் FPC நிறுவப்பட உள்ளது. வானிலை தகவல். இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். எனவே மேலும் 5 நாட்கள் குளிர் நீட்டிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.